சேலம் மாவட்டம் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாநில அளவிலான குதிரை ஏற்றம் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 210 மாணவ மாணவியர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியானது நடந்து செல்லுதல், மெதுவாக நடந்து செல்லுதல் மற்றும் ஓடுதல் என 3 பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. கரோனாவுக்கு பிறகு நடைபெறுவதால் கடந்த கால போட்டிகளை காட்டிலும் இந்த போட்டியில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய குதிரை ஏற்றம் சங்கத்தின் மாநில செயலாளர் சந்துரு, அடுத்த கட்ட போட்டிகள் தேசிய அளவில் நடைபெற உள்ளதாக கூறினார். டோர்னமெண்ட்டு இந்த கொரோனா குறுக்க வந்தனால 2 வருஷம் நடத்தலை. அதுக்கப்புறம் இப்போ இது 5வது வருஷம் நடத்துகிறோம். நாளாக ஸ்டூடெண்ட்டோட என்ட்ரி தான் வருது. ஏன்னா இது தமிழ் பாரம்பரியம் மிக்க கலை. எல்லாத்தோட ஜீன்லேயுமே அந்த ஹாஸ்டடிங்கிறது இருக்குது. நம்ம முன்னோர்கள் தாத்தாக்கு ஹாஸ்டடிங் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம இது வந்து இந்தியன் பிரீடு, சில தரோ பிரீடு கிடையாது. ஈக்வஸ்ட்ரியன் ரைடிங் வேறு, இது வந்து இந்த ஹாஸ்டடிங் வேறு. இந்தியன் பிரீடு வச்சு ஹெல்மெட்டோட ஃபுல் ஸ்பீடு போகிறவங்க ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. ஸ்பீடு இல்லாமல் போகிறவங்க வாக்கு தராட்டில் போகிறவங்க ஹெல்மெட் இல்லாமல் கூட போகிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இந்தியன் பிரீடு வச்சுமே பண்ணுறோம்.